நடிகர் அஜித் சார் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு என்ற செய்தி தான் நேற்று முழுக்க இணையத்தில் வைரலாகி வந்துருக்கு. ஆரம்பத்தில் வழக்கமான மருத்துவ பரிசோதனை தான் என்று சொன்னபொழுது யாரும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் திடீரென அஜித் சாருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இணையத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா உச்ச நட்சத்திரமாக இருக்கும் அஜித் சார் தனக்கென தனி ஒரு ரசிகர் பட்டலும் கொண்டு முன்னணி நடிகராக திகழ்ந்து கொண்டிருக்காரு. நேற்றைய தினம் அஜித் சார் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி வழக்கமான பரிசோதனைக்காகவே அட்மிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. அதன் பின்பு திடீரென அஜித் சாருக்கு மூளையில் சரியாக கட்டி கண்டறியப்பட்டு அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. கேரளாவில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு 4 மணி நேர சிகிச்சையில் மூளையில் இருந்த கட்டி அகற்றப்பட்டதாக செய்திகளும் வெளியாகி தீயாய் பரவிட்டிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்கன்னு விரைவில் பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் பரிபூரண உடல்நலம் அடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று ரசிகர்கள் இணையத்தில் பதிவிட்டிருக்காங்க. இதற்கிடையில் அஜித் சாருடைய உடல்நலம் குறித்து புதிய தகவல்களை வெளியிட்டிருக்காரு அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா அவர்கள். அதாவது இது தொடர்பாக அவர் அளித்துள்ள விளக்கத்தில் அஜித் சாருடைய நெருங்கிய நண்பரான வெற்றி துரைசாமியின் மனைவிற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் செய்து கொள்ளுங்கள் அறிவுறுத்தி வந்திருக்காரு. அதன்படி அவரும் ஒரு உடல் பரிசோதனை செய்ய மருத்துவமனைக்கு சென்றிருப்பதாகவும் அப்பொழுது அவருடைய காதுக்கு கீழே உள்ள நரம்பில் சின்னதாக வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டிருக்காங்க. 20 நிமிட அறுவை சிகிச்சையில் சரி செய்து விடலாம் என மருத்துவர்கள் கூறியதால உடனே தாமதிக்காமல் நம்ம அஜித் சார் அவர்களும் உடனே ஆபரேஷன் பண்ணவும் சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று அறுவை சிகிச்சை நடந்து பொதுப்பிரிவுக்கு வந்திருக்காரு அஜித் சார் அவர்கள். அவருடைய உடல் தற்பொழுது நலமுடன் இருப்பதாகவும் இன்று அல்லது நாளை வீடு திரும்பி விடுவார். அதனைத் தொடர்ந்து வரும் 18ஆம் தேதியிலிருந்து விடாமுயற்சி அடுத்த கட்ட படப்பிடிப்பில் பங்கேற்க இருக்கானா. மற்றபடி அஜித் சாருடைய உடல்நிலை குறித்து பரவி வரும் தகவல் இதிலுமே உண்மையில்லை என விளக்கம் கொடுத்திருக்காரு சுரேஷ் சந்திரா அவர்கள். சரி, ஓகே, இது போன்ற அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.